ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி, கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. பயங்கர ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல வந்து சாஃப்டாகவும் சூப்பராகவும் செய்வாங்க. ஒரு அல்வா சாப்பிட்ட எஃபெக்டில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராகவும் நல்லா நெய் மிதக்க மிதக்கவும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஸ்வீட். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெறும் கடாயில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். நல்லா வறுத்துடணும். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா ரவை வறுக்கிற பதம் பார்த்திங்கன்னா ரவை வந்து அப்படியே மணல் கலரில் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம செவக்க வறுக்கிறதுன்னு சொல்லுவோம். நல்லா செவக்க வறுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம கேசரி சாப்பிட்றப்ப ஒரு ரவையும் நல்லா நம்மளுக்கு குறக்குறன்னு வாயில் தட்டுப்படுறது, அது இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துருங்க. நம்ம உப்புமாவுக்கெலாம் வறுக்கிற அளவு வறுக்கக்கூடாது, அதை விட இன்னும் அதிகமாக நல்லா செவக்க வறுத்துடணும். இப்போ வறுத்துட்டு நான் உங்களுக்கு நல்லா ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரவையாக மணலானே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா ஒவ்வொரு ரவையுமே வந்து தனித்தனியாக தெரியும், உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து ரவையை வறுத்துட்டு நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு கேசரி வந்து நல்லா அழகாக ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நம்ம முந்திரியை வறுத்துப்போம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துருவோம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே வந்து நம்ம ஆப்ஷனல் தான். முந்திரி வந்து கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் இதை விட அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து திராட்சை, உலர் திராட்சை வந்து யாருமே அதிகமாக சேர்க்கறது கிடையாது, அது புளிப்புத்தன்மை தருதுங்கிறதுனால கேசரியில் அதிகமாக இப்போ யாரும் சேர்க்கறது கிடையாது. அதனால் நம்ம முந்திரியை மட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. கேசரி பொறுத்தளவு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றுமே பர்ஃபெக்டான பதத்தில் வந்து வறுத்து செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ நல்ல முந்திரி வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அளவு தண்ணி சேர்த்துருவோம். அளவு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா, கேசரிக்கு வந்து 1 டம்ளர் ரவைக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த விதத்தில் சேர்க்குறப்ப தான் வந்து நம்மளுக்கு நல்லா கேசரி வந்து சூப்பராக அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த செம்பில் வந்து நான் வந்து 3 செம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி சேர்க்குறப்பே அந்த தண்ணியில் கரைச்சி விட்டு சேருங்க, அப்போ தான் வந்து ஈவன் கலராக வரும். இப்போ 3 செம்பு தண்ணியுமே வந்து நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். பாருங்கள், பார்க்கவே கலர் வந்து எவ்வளோ ரெட் கலராக இருக்குன்னு. 3 செம்பும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து இது வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்க முடியும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஏலக்காய், ஜீனி எல்லாம் பவுட்ரு பண்ணிடுவோம். கேசரிக்கு தேவையான இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சாலும் அதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்தா அந்த இனிப்போட டேஸ்ட்டை வந்து நல்லா அதிகப்படுத்தி காமிக்கும். இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காவும் கொஞ்சமாக ஜீனியும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ 10 ஏலக்காய் கிட்டே சேர்த்துருக்கேன். அதோட 1/6 டேபிள்ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். சும்மா ஏலக்காய் மட்டும் அடித்தோம்னா வந்து அந்த உள்ள விதை வந்து நல்லா நுணுங்காது. நம்மளுக்கு அந்த மேலே உள்ள தோலை விட உள்ள உள்ள அந்த விதை நல்லா நுணுங்கி வந்தால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்தளவு தோல் நுணுங்கினா கூட போதும், இல்லை நீங்கள் இன்னும் ஃபைனாக வேணாலும் தனியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. பவுட்ராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா நுரக்குட்டி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்க போகுது.
நம்ம ஜீனி எப்படி அளவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு டம்ளர் ரவை அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு டம்ளர் ஜீனி, ஒன்றுக்கு ரெண்டு. இப்போ நான் கால் கிலோ வந்து ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து அரை கிலோ ஜீனி சேர்க்குறேன். இது வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஜீனி வந்து ஃபஸ்ட்டே அளந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஜீனி சேர்க்குறப்ப வந்து ஒரு ஆள் தூரப்பையும் ஒரு ஆள் கிளறவும் செஞ்சால் தான் வந்து கேசரி கட்டிப்படாமல் இருக்கும். அதனால் முன்னாடியே நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருவோம். நம்ம வந்து தண்ணி கொதித்து ரவை சேர்ந்ததுக்கப்புறம்லாம் மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா ரவை கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜீனி வந்து மெஷர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரவையை தூவி கிளற ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்கள், ரவை வந்து ஒரு ஆள் போட்டுட்டு ஒரு ஆளே வந்து கிளறி கிண்டிடலாம், அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மணல் மணலாக விழுகுதுன்னு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து சூப்பராக எப்போவுமே கேசரி செய்வாங்க, இப்போவும் எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. இடையில சொல்கிற டிப்ஸ் எல்லாமே அவங்களோட தான். இப்போ நல்லா கையெடுக்காமல் கலரிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கவே இப்போ கலர் நல்லா ஆரஞ்சு கலராக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து ஃபுட் கலர் ஜாஸ்தியோ அப்படின்ற மாதிரி தெரியும். இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் கேசரி கலரில் வந்துருச்சு. நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ரவை வேகணும். வெந்து நல்லா பொழு பொழுன்னு நம்ம கேரட் அல்வா பாதம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு வரணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி சேர்க்கணும், இல்லாட்டி ரவை வேகாது, நம்மளுக்கு குருணை குருணையான ஒரு ரவை கேசரியும் கிடைக்காது. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக குடித்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா நான் சொன்ன மாதிரியே நல்லா பொழு பொழுன்னு உப்மா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம உப்மா ரெடியானால் எப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோமோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ வந்து உப்மா மாதிரி நம்மளுக்கு வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் அந்த சுகர் பவுடரை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்லேயே தான் இருக்கணும், அடுப்பு வந்து ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு தான் நம்ம இது சேர்க்கணும். இது சேர்த்து இப்போ அதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை ஒரு ஆள் தூவிட்டே இருக்கணும், ஒரு ஆள் வந்து நம்ம கேசரியை வந்து கலரிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கேசரி கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஜீனி வந்து அப்படியே ஒரே டைமில் டக்குன்னு கொட்டிட்டோம்னா நம்மளால் கிளற முடியாது. அந்த ஸ்பீடுக்கு ஜீனி வந்து டக்குன்னு அந்த சூட்டுக்கு இழகிடும், மிச்ச சைடு உள்ள ரவை ஃபுல்லாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி தூவி தூவி ஃபுல்லாக கலரிக்குவோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஜீனி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல் ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு இருந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு, நல்ல ஒரு நெழுகலான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்க்கவே வந்து செமையாக இருக்குது கேசரியை பார்க்கவே. நம்ம வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நெய் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு இதுக்கு வந்து இப்போ ஒரு கால் லிட்டர் அளவு வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துணும். நாங்கள் கோல்டு வினர் சேர்க்குறோம், கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் 100 நெய் சேர்ப்போம். நீங்கள் ஃபுல்லுமே வந்து 200 நெய்யாக வேணாலும் சேர்த்துக்கலாம், கால் லிட்டர் நெய்யாக வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து முந்திரி எல்லாமே வேறு நெய்யில் பொறிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து 100 நெய் வேறு சேர்க்குறது வந்து ரொம்ப திகட்டாமலும் அந்த நெய் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இல்லாமலும் கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஃபுல்லாக எண்ணெயை சேர்த்துட்டேன் தேவையான அளவு. இப்போ பாருங்கள் எண்ணெய் சேர்த்தோன்னா பார்க்குறப்ப உங்களுக்கு மேலே ரொம்ப ஆயிலோ இவ்வளோ எண்ணெய் சேர்க்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் இந்த எண்ணெயை ஃபுல்லாக கேசரி நல்லா குடித்து வெந்து வர்றப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். எண்ணெய் பத்தாத மாதிரி கூட சமயத்தில் தெரியும். அப்போ வந்து நம்ம இன்னும் நெய் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம், 100 நெய்யை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயை ஃபுல்லாக நல்லா குடிச்சிருச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குது. இப்போ வந்து நான் நெய்யை வந்து உருக்கி வச்சு அந்த 100 நெய்யையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெய்யும் நல்லா சக்காகணும் உள்ள.
இந்த நெய்யையும் சக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரவை கேசரி ரெடியாகும். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு வினர் சேர்க்குறப்பயே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி தான். ஆனால் இந்த எண்ணெய் நெய் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காண்டி தான் திரும்ப வந்து நம்ம சிம்லேயே வச்சு கிளறிட்டே இருக்கோம். பாருங்கள், இது வந்து கேசரினே சொல்ல முடியாது, செமையாக ஒரு அல்வா மாதிரி இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நெய் வாசனை கமகமன் தூக்குது. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கேசரியை கீழே இறக்கி வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே நெய் தடவி வச்சிட்டோம்னா கேசரி வந்து நல்லா ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டு இலைகள்லாம் கரண்டியில் வைக்கிறப்பே நெய் வலிக்கிட்டு வந்து கேசரி விழுகும் தெரியுமா, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம மாற்றிடுவோம். இங்கே பாருங்கள் எந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்திரத்துலேருந்து தானாகவே வந்து அப்படியே விழுகுது. பாத்திரத்துலேயும் ஒரு சொட்டு கூட அடிப்பிடிக்கலை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்காண்டி தான் ஃபுல்லாக இதை ஃபுல்லாகவுமே நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரம் எப்படி கழி வச்சோமோ அதே கலர்லே இருக்குது, கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அம்மா கேசரியை, கொஞ்சம் கூட பிடிக்காமல். இப்போ மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் வலித்து சேர்த்துட்டு மேலே ஃபுல்லாக நெய் தடவி வாழையில் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஒயிட் துணி அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா உள்ளே வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம அப்படியே லெவல் பண்ணிவிடுவோம். கமகமன் நெய் வாசனை செமையாக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ அந்த 100 நெய் சேர்த்தது போக நான் இப்போ எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். இப்போ அதை ஃபுல்லாக சேர்த்து கரண்டியோட பின்பக்கம் அப்படியே நெய்யை சேர்த்து அப்படியே லெவல் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே செமையாக இருக்கா? எங்களுக்கும் தாங்க எப்போ பிளேட்டில் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க, நல்லா நெய் சொட்ட சொட்ட இருக்க இந்த ரவை கேசரியை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.